தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு 100 ஆண்டு. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடியான நீதி கட்சி மதராஸ் மாகாணத்தில் ஆட்சி அமைத்து முதல் 100 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் நின்று தமிழ்நாடு சட்டசபையின் 100 ஆண்டு விழாவை தோல் உயர்த்தி கொண்டாடும் வாய்ப்பு கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றனர் மக்கள். இந்த சட்டமன்றத்தில் தான் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்த பல்வேறு சட்டங்களும் திட்டங்களும் திராவிட இயக்கத்தினால் தீட்டப்பட்டிருக்கிறது. 1921 இடஒதுக்கீட்டை சட்டமாக்கியது நீதி கட்சி. பெண்களுக்கு வாக்குரிமையை பெற்று தந்தது. முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரை நியமித்திருக்கிறது. மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது நீதி கட்சியின் ஆட்சி. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, ஏ தாழ்ந்த தமிழகமே எழுந்து வா என்று போர்க்குரல் எழுப்பிய பேரறிஞர் அண்ணா 1957 முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு 1967 இதே சட்டசபைக்குள் தன் தம்பிகள் படையுடன் நுழைந்தார். 10 ஆண்டுகள் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இந்தி எதிர்ப்பு, தமிழ்நாடு எல்லைகள் மீட்பு, வடவர் ஆதிக்க எதிர்ப்பு, விலைவாசி உயர்வுக்கு கண்டனம் என்று ஆற்று வெள்ளமாய் பிரபாகம் எடுத்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் நின்று நிதானமாக தமிழ்நாட்டை பீடித்திருந்த பள்ளந்தழைகளை அகற்றி 100 ஆண்டுக்கு நிலைத்திருக்கும் சாதனைகளை நிகழ்த்தி காட்ட துவங்கியது. அதில் அண்ணா செய்த மிக முக்கியமான பணி தந்தை பெரியாரின் வழியில் சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியது. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் திருத்தியது. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினியில் இருக்கிறது. அண்ணாவின் எதிர்பாரா மறைவுக்கு பிறகு முந்தைய நிதானங்களில் இருந்தும் புலி பாய்ச்சலோடு சட்டமன்ற களத்திற்கு வந்தார் கலைஞர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த புரட்சிகர திட்டங்கள் 1, 2 அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞரின் தடத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு 4000 நிவாரணம், பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வைப்பு நிதி, அவர்கள் கல்விக்கான பொறுப்பு, நீட் தேர்வை ரத்து செய்ய ஏ கே ராஜன் கமிட்டி, மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தனி அதிகாரி, பால் விலை குறைப்பு, வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு என்று அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் பொறுப்பேற்ற 3.5 மாதங்களில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். 1957 முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினரான தலைவர் கலைஞர் 13 தேர்தல்களில் போட்டியிட்டு 13 முறையும் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றவர். 2016 தேர்தலில் திருவாரூரில் கலைஞர் வெற்றி பெற்ற போது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற தலைவர் என்ற சாதனையை நிகழ்த்தினார். 2017 அவரது சட்டமன்ற நுழைவின் வைர விழா கொண்டாடப்பட்டது. அன்று அவர் விட்டுச் சென்ற பணிகளை தொடர சட்டமன்றத்தின் 100 ஆண்டு விழாவை தலைமையேற்று கொண்டாடுகிறார் தளபதி ஸ்டாலின். அதே நாளில் கலைஞரின் உருவப்படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திறந்து வைக்கிறார் இந்தியாவின் குடியரசுத் தலைவர். இன்னும் பல 100 ஆண்டுகளை காணும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்றும் மங்கா புகழுடன் நம் கலைஞர் வீற்றிருப்பார்.